ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத தவறப்பட்டவங்களுக்கு புதிய விண்ணப்பம் வந்து விரைவில் வந்து வரப்போகுது அது சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து ஒரு டீட்டெயிலான அறிவிப்பாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தெரிவிச்சிருக்கார் இதை வந்து குடும்ப அட்டை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ரெகுலராக வந்து பணம் வாங்கின வரவங்களும் சரி இல்லை புதுசாக வந்து இதுக்கு மேலே முகாமில் அப்ளை பண்ணாத தவற விட்டு இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண பண்ணப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப அட்டை ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இது அஃபிஷியலாக வந்து நமக்கு தகவல் மூலயமா வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுங்க முக்கியமாக வந்து சொல்ல போனால் குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக வந்து அப்ளை பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத இருக்குது அது சம்பந்தமாக வந்து ஹாப்பி நியூஸாக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூ வந்து பார்த்துனுவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கார் மேல்முறையை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களும் பணம் வந்து இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அதில் தேவையான ஆவணங்கள்லாம் வந்து என்னென்ன புதிய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து தேவைப்படும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க முன்கூட்டியே வந்து செஞ்சு வச்சிருக்கணும் அக்கௌண்ட் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தகவல் வந்து மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டை வந்து இந்த வீடியோவில் சென்டரில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் ஒரு ஒரு டைம் வீடியோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ரெண்டு மூணு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களாலும் சரி இல்லை வந்து ஏற்கனவே வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களாலும் சரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு முக்கியமான ஆவணமாக வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டையாக வந்து இருக்குது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அந்த குடும்ப அட்டை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு தகவலாக வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இது வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெண்டு பாயிண்ட் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து முன்கூட்டியே வந்து அட்டாச் பண்ணுறேன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு மேல்முறை செஞ்சுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு பணம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு பத்தாம் தேதியே வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருந்து மீதமுள்ளவங்களுக்கு வந்து பணம் வரலையா அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு வந்தீங்க மீதமுள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து கலாய் ப்ராசஸ் பரிசுநிலைக்கும் ப்ராசஸ்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளே வந்து பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பதாவது தேதி வந்து ஆயிடுச்சு பத்தாம் பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கிரெடிட் மெசேஜ் அப்படி எல்லாம் கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் அப்ரூவல் மெசேஜ் வந்து வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஏதோ ஒரு காரணத்தினாலும் வந்து முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவறவிட்டவனுக்கு திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து செயல்பட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்பந்தமாகவும் ஒரு தெளிவான விளக்கமாக வந்து கிடைச்சிருக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் ஸ்கீம் ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வந்து கொடுக்காத வந்து நிறுத்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது வந்து விரைவில் குடும்ப வந்து வழங்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளாக வந்து புதிய ரேஷன் அட்டை வந்து வழங்கப்படாமல் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருந்தது அது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெரிய கற்பனை ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க புதுசா அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஸ்கீம் வந்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் குடும்ப அட்டைக்காக வந்து அப்ளை பண்ணிருந்தீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டை வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் வந்து நிறைய தடவை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக யாருக்குமே வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி தரல அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருந்து இந்த புதிய அட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பி தேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புதிய வாய்ப்பு வந்து தரணும் ஏன்னா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சமம் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பீங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கிட்ட பிறகு தான் இந்த ஸ்கீமை வந்து அப்ளை பண்ண முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பிரிண்ட் பண்ணி கொடுக்காதே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து குடும்ப அட்டை வந்து வழங்கணும் யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களோ யார் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததோ ரேஷன் கார்டு அவங்களுக்கான வாய்ப்பு வந்து திரும்ப வந்து கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து ஷேர் ஆகிருக்கு இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து வாங்குறது மட்டும் அதாவது வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதில் வந்து யாருக்காவது வந்து தகுதியானவர்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அப்ளை பண்ணணும்னு நினைச்சி அப்ளை பண்ணானா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து தகுதியானவங்க சொல்லிட்டு வந்து கருதுனா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ரூவல் பண்ணி தரணும் அதிகாரிகள் வந்து அதையும் வந்து தெளிவாக வந்து கூறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதாவது ஓவராலாக வந்து சொல்ல போனால் புதிய ரேஷன் கார்டு வந்து இதுவரைக்கும் அப்ளை பண்ணி யார் யாரெல்லாம் வந்து வாங்காத இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து விரைவில் வந்து புதிய ரேஷன் கார்டு கவர்மெண்ட் சைடில் வந்து பிரிண்ட் பண்ணி வந்து தரப்பாங்க இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து அதிகம் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான ரேஷன் கார்டு விரைவில் வந்து வழங்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப நாளாக ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கே ரேஷன் கார்டு வந்து தராது இருக்கிறாங்க இதுக்கு மேலே நாங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணால் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நீங்கள் புதிய ரேஷன் கார்டு போய் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரைவில் வந்து வரும் இது மட்டும் இல்லாமல் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணப் போகிறவங்களுக்கு யாருக்காவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறணும் அவங்க வந்து தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் வந்து அப்ளை பண்ணி புதிய அப்ளை வந்து வரும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அந்த புதிய ரேஷன் கார்டு வச்சு வரலாம் அப்படின்ற மாதிரியும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக கூடுதலாக வந்து கிடச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் குடும்ப அட்டை சம்மந்தமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இன்ஃபர்மேஷனாக தகவலாக வந்து கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா விரல் ரேகை சரிபார்ப்பும் பணி வந்து அது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலான அரசு விளக்கமாக வந்து ஒன்று இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் விவரங்களை சரிபார்க்கும் விதமாக வந்து மின்னணு மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஒரு பயனாளிகளின் விரல் ரேகை வந்து சரி பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து குடும்ப அட்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரேஷன் கடையில் ஒரு அரிசி பருப்பு போய் வந்து வாங்குறீங்க சர்க்கரை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு குடும்ப அட்டையில் வந்து நிறைய பயனாளிகள் வந்து இருப்பீங்க ஒரு நாலு பேர் இல்லை மூணு பேர் வந்து இருப்பீங்க ஆனால் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயனாளிகள் தான் வந்து கை ரேகை வச்சு வந்து ஒரு பொருட்களை வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க ரேஷன் கடையில் அப்படின்னு வந்து சொல்லாம் அது போல் வந்து எல்லாருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகுதா ரேஷன் கார்டில் வந்து லிங்க் ஆகிருக்கிற ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற எல்லாருக்குமே வந்து கைரேகை வந்து கரெக்டாக வந்து செட் ஆகுதா யூஸ் ஆகுதா அப்படின்றது நோக்கத்துடன் இதை வந்து செக் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க விரல் ரேகை வந்து எல்லாருக்குமே வந்து பயோமெட்ரிக் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணீங்க இதுக்கு ஒரு ஈஸியான வழி என்னென்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னாவே இதில் போய் செக் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு சிலவங்க வந்து ஒரு தவறான தகவலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா இது போல் வந்து கைரேகை வந்து வைக்காத குடும்ப வந்து இது வரைக்கும் ரேஷன் கடைக்கு வந்து போவாத இருக்கிறவங்களாம் பேர் வந்து நீக்கிவாங்க ரேஷன் இருந்து அவங்களுடைய பேர் வந்து நீக்கிடுவாங்க ரேஷன் கார்டையில் வந்து கைரேகை வச்சு இது வரைக்கும் பொருளே ஒரு தடவை கூட வந்து பயன்படுத்தாத வாங்காத இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் வந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதுவும் வந்து தவறான தகவல் அது வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசே வந்து அது சம்மந்தமாக இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை உங்களுடைய கை ரேகை வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ரேஷன் கார்டையில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பயனாளிகளை வந்து பயன்படுத்துகிற ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பயோமெட்ரிக் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பயமெட்ரிக் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணா மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி வந்து வச்சுக்கிங்கன்னா இது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டார தளப்புல வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மங்களிர் உரிமை திட்டம் ஏன் வந்து இந்த ப்ராசஸ் வந்து குடும்பத்தை சம்மந்தமாக வந்து நடைபெறுதுன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவனுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் வந்து பணம் வந்து கட்டாயிடக்கூடாது புதிய விண்ணப்பம் வந்து ஏற்கனவே வந்து விரைவில் வந்து வரும் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கூப்பிட்டுருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வந்து முகாம் வந்து நடத்துவாங்க எந்த தேதியில் வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க எந்த தேதியில் அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரைய அதாவது வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து முகாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பத்துக்கான படிவை வந்து பெறப்படும் புதிய விண்ணப்பம் வந்து பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் வந்து விண்ணப்பிக்காதவர்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து விரைவில் வந்து வரப்போகுது பிப்ரவரி மாதம் லாஸ்ட் வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதற்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆவணமும் வந்து சேகரித்து வச்சுக்கணும் உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவை என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அக்கௌண்ட் சம்பந்தமாக வந்து என்னென்ன இன்ஃபர்மே இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து முகாம் மூலியமாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முன்கூட்டியே வந்து டோக்கன் வந்து வழங்கிடுவாங்க உங்களுடைய ஏரியாவில் யார் யாருக்கெல்லாம் வந்து பணம் வந்து வராது அதாவது வந்து யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாத இருக்கீங்களோ அவங்களுக்கு டோக்கன் வந்து வழங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து கொடுக்கறதுக்கப்புறம் புதிய அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க அந்த புதிய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து எப்படி டைப் பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க அதை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணி வந்து கொடுக்கும்போது தன்னார்வர்கள் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் மூலயமா வந்து என்ட்ரி பண்ணுவாங்க அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி புதிய விண்ணப்ப படிவம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் ஒரு ஒரு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும் சொத்து விவரம் நில உடைமை அடுத்தது வந்து வாகனம் கனரக வாகனம் வச்சிருக்கீங்களா இல்லை டிராக்டர் ஜிபி எதனால் வந்து வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கும் அடுத்தது வந்து குடும்ப அட்டை விவரம் ஒத்தனை உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ வந்து வருமானம் ஈட்டுறாங்க அடுத்தது வந்து சொந்த வீடு இருக்கா வாடகை வீடு இருக்கா மின் சேவை விவரங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய டிஎன்இபி நம்பர் இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு ஃபார்மில் வந்து என்ன டீட்டெயிலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேட்குறாங்களோ அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தன்னார்வர்கள் வந்து அப்ளை பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து ஆப்பில் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகும் மொபைல் நம்பர் பொறுத்தளவு கரெக்டாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க அப்ளிகேஷனும் அதே மொபைல் நம்பர் வந்து எழுதுங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறவங்கள்டையும் அதே மொபைல் நம்பரை கரெக்டாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து அப்ளிகேஷன் அப்லூவ் ஆகிட்ட பிறகு அப்ளை ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஸ் வரும் அடுத்தது அப்ரூவல் ஆகிட்ட பிறகு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்போ வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா மெசேஜும் உடனே வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க நிறைய டவுட் வந்து கேட்டுன்னு வரீங்க அதாவது வந்து என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படுது என்னென்ன ஆவணங்கள்லாம் நாங்கள் முன்கூட்டியே வந்து எடுத்து வச்சிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கனா இப்போ ரீசெண்டாக வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது வந்து யாராருக்கெல்லாம் வந்து பணம் வராத மேல்முறையீடு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான டிடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் தரப்பில் இருந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து எடுக்கிறாங்க அந்தந்த வில்லேஜில் இருக்கிற திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களிடம் மாவட்ட ஆட்சியரோட வந்து கொடுக்க போகிறாங்க அப்போ வந்து தேவையான ஆவணம்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருந்தது தகவல் மூலியமா அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆவணமா ஆதார் அட்டை குடும்ப அட்டை புகைப்படம் ரெண்டு வங்கி கணக்கு நகல் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல் நம்பர் ஆகியவற்றை எல்லாமே வந்து இணைத்து தர வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதாவது வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ பார்க்கணும்னா நேற்று வீடியோ அப்படின்னா வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிய வரும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் மேல்முறையிட பண்ணவங்களுக்கு என்னென்ன ஷேர் பண்ணுறாங்க என்னென்ன லிஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத லிஸ்ட்டு அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நாலு வீடியோவில் வந்து செக் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து இந்த குடும்ப சம்மந்தமாக அதாவது ப்ரூஃப் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை

அப்படின்றது சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து கேட்குறாங்க இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ன படிவம் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் டப்ளியூட்ளூ டாட் டிஎன் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு முக்கியமாக வந்து ஷேர் பண்ணணும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து நிறைய அக்கௌண்ட்ல வந்து பிடிக்கிறாங்க ஏற்கனவே வந்து ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்க போகிறாங்க நிறைய பேருக்கு வந்து மாதம் மாதம் மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட் மூலியமாக வந்து பிடிச்சின்னு வராங்க அதுக்கு வந்து வந்து அப்ளை பண்ண போறவங்க அதை தவிர வந்து செய்யாதீங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கூட்டுறவு வங்கியில் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி அதை வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி அதை வந்து கொடுங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக அப்போ வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் சைட்லருந்து கிரெடிட் பண்ணும்போது எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜு எஸ்எம்எஸ் சார்ஜும் ஏடிஎம் சார்ஜஸு இது போல் எந்த ஒரு சார்ஜஸும் வந்து வராது அக்கௌண்ட் அக்கௌண்ட்லேயே மாதம் வந்து ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா அப்படி தான் வந்து வரும்போது அதிலே வந்து சார்ஜஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் கொடுக்கும்போது அப்ளை பண்ணும்போதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து எதாவது கவர்மெண்ட் பேங்க்லேயும் சரி பிரைவேட் பேங்க்லேயும் சரி அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படி அப்படின்னா ஐபிபி அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேராக வந்து சொல்லுவோம் அதை வந்து ஓப்பன் கொடுங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு எந்த பேங்க்லாம் ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் கொடுத்து கூட கண்டிப்பாக வந்து பயன்பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்மந்தமாகவும் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற நம்பரை அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிற சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னவே நீங்கள் பழைய வீடியோலாம் வந்து கீழே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு லைக் பண்ணிவிட்டு உடனடியே வந்து ரிப்ளை பண்ணணும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுதான் நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனடியே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்